ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆன்லைன் ஒன் மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதுறது மூலிமா நம்மளே செல்ஃப் எவால்யூஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எத்தனை டைம் நம்ம திருப்பி திருப்பி எழுதிக்கலாம், அதாவது முழு மதிப்பெண்கள் பெறும் வரை முயற்சி செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் டுவெல்த்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ நம்ம எந்த மீடியம் வேணுமோ அந்த மீடியம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃபாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் மூலிமா கிடைக்கலாம், அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், டிரைவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இதை அனுப்பி நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கு ப்ராக்டிஸ் செய்ய சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிடிஎஃப் கிடச்சதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும், டுவெல்த் ஆன்லைன் சூஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம இனிஷியலாக வந்து நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ யுவர் நேம்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட் நேம், அதாவது நம்ம எழுத போகிறா நம்மளுடைய நேம் என்ன அப்படின்னு போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது இங்கே முத்து அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன், இனிஷியலோட ஆர் முத்து. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவினாசியல் அதர் ஸ்கூலாம். ஸோ இது வந்து நம்ம நான் தயாரிச்சனாலும் நம்ம அவினாசி பாய்ஸ் ஸ்கூலில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம், அல்லது வந்து அதர் ஸ்கூல் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்ததில் நம்ம கிளிக் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது நம்ம எந்த வால்யூம் எழுத போகிறோங்கிற டீடெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் சூஸ் த வால்யூம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி நம்ம வால்யூமை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வால்யூமா செகண்ட் வால்யூமான்னு சொல்லி, ஸோ இது ஃபஸ்ட் வால்யூம் வச்சு சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமில் மொத்தம் ஆறு பாடம் இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த பாடத்தை நம்ம எழுத போகிறோம், நான் தேர்டு பாடம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர்டு ஒன்று எழுதுகிறேன், அப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஆயிரும், நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் எழுதலாம். ஸோ நான் இங்கே ஆன்னு கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் வந்து இந்த இடத்துல மைனஸ் ஃபோர்னு கொடுக்குறேன் ஆன்சர். அதேபோல் தேர்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஸோ நெட்ஒர்க் இஷ்யூஸுங்கனால. ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இதை M1 இதில் ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அதை நம்ம எழுதணும். ஸோ நான் இங்கே ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணுறேன், அது 5th நான் ஏதோ சூஸ் பண்ணுறேன், 6th ஒரு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 7 N டிஸ்டிங் ரூட்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே 8 -Q/R கொடுக்குறேன். 9 ஆன்சர் ஆன்சர் எழுதுறேன். அதேபோல் 10 கொஸ்டினுக்கு எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ தேர்டு சாப்டரில் இவ்வளோ தான் 1 mark இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக எழுதிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கோர் வியூ பண்ணலாம். ஸோ இந்த தேர்டு சாப்டரில் நம்ம எழுதணும் இல்லையா, இங்கே வந்து யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டர், இஃப் யூ வாண்ட் ஸ்கோர் கிளிக் வியூ ஸ்கோர் அண்ட் கோ டு யுவர் சாப்டர். அதாவது நம்ம ஸ்கோர் பார்க்கணும்னு நினச்சோம்னா அப்போ வியூ ஸ்கோருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பாடம் எழுதணுமோ அந்த பாடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். ஸோ இப்போ நான் வியூ ஸ்கோர் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஓகே, அதாவது டோட்டலாக 251 marks இருக்குது, அதாவது 10 chapters சேர்த்தி. இப்போ நம்ம இதில் தேர்டு சாப்டர் தான் எழுதணும் இல்லையா. இப்போ நம்ம நேம் வந்திருக்கு முத்து ஆறுன்னு வந்திருக்கு, அதர் ஸ்கூல் வால்யூம் 1 சாப்டர் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் சாப்டர் 3 நம்ம போகணும். இது சாப்டர் 1 நம்ம எழுதாதனால இங்கே 0 25 வந்திருக்கு 25. ஸோ சாப்டர் 2 நம்ம எழுதலை, அதனால் வந்து நம்ம சாப்டர் 2 விட்டுட்டு சாப்டர் 3 நம்ம போகணும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர்றோம். இது சாப்டர் 2, தென் அடுத்தது நம்ம எழுதின பாடம் சாப்டர் 3 வரப்போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 out of 10 நம்ம 6 mark வாங்கிக்கிறோம். அப்போது 10 வினாக்கள் எழுதி அதில் 6 மதிப்பெண் வாங்கிக்கிறோம். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கரெக்டு,
ஓகே கரெக்டான இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து செகண்டுக்கும் ஆன்சர் கரெக்டு, தென் தேர்டுக்கு வந்து ஆன்சர் நம்ம எழுதுனது தப்பு. ஓகே அது கரெக்டான ஆன்சர் நமக்கு சொல்லு. ஒன் நெகட்டிவ் அண்ட் டூ இமேஜினரி ஜீரோஸுங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். அதேபோல் ஃபோர்த்துக்கு நம்ம எழுதுனது ராங். ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எம்என்ங்கிற ஆப்ஷன் மட்டும் தான். அடுத்து ஃபிஃப்த் ஒன் இஸ் கரெக்டு, தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட் அண்ட் செவன்த் ஒன் இஸ் ராங். இதுக்கு வந்து நம்ம தப்பான ஆன்சர் கொடுத்துருக்குறோம். கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என் ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான். அதே போல் எயித்துக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்குறோம். நைன்த்துக்கு மைனஸ் ஒன் இது ராங்கான ஆன்சர், தப்பான ஆன்சர். அப்போ அது கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர் பை ஃபைவ்ங்கிற ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துருக்குது. அடுத்து டென்னுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம தேர்ட் சாப்டர் நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ வந்து சிக்ஸ் மார்க் கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சாப்டர்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மேக்ஸில் புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய 250 ஒன் மார்க்லேயும் வந்து நல்லா நம்ம மார்க் வாங்கிடலாம், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். புக் பேக்லேருந்து கேட்டாங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நிறையா அது ப்ராக்டிஸ் ஆகும். அதன் மூலிமா நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணலாம், எழுத்து எழுதலாம். ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷனோட சேர்த்து எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.